ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ப்ராஜெக்ட் பார்க்க போறோம்னா, எப்படி நம்ம ஒரு 4440 மோனோ ஐசி எப்படி நம்ம ஸ்டீரியோவா கன்வெர்ட் பண்றது அந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா, இது மோனோ ஐசி போர்டு. இது இதுல பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு ஸ்பீக்கர் மட்டும் தான் நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். இதுல எப்படி நம்ம ரெண்டு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ண போறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாவே நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு தேவைப்படுற பொருள்னா என்னன்னா பாத்தீங்கன்னா, இது 1000 மைக்ரோஃபேரட், 35 வோல்ட்ல ரெண்டு கெப்பாசிட்டர் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2K ரெசிஸ்டர் ஒன்று எடுத்திருக்கேன். இது இருந்தாலே போதும், நம்ம இதை வந்து ஈஸியாக நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் செஞ்சிடலாம். இப்போ வாங்க நான் உங்களுக்கு எப்படி அதை நம்ம ரெண்டு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறது சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 6th பின்னு, அதாவது பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஐசி பார்த்தீங்கன்னா இப்படி தான், இந்த இதான் ஃப்ரண்ட்டு இந்த ஐசிக்கு. இதை வர காமிக்கிற பாருங்க, இந்த ஐசி பார்த்தீங்கன்னா இதான் ஃப்ரண்ட்டு. ஃப்ரண்ட்ல வந்து 1, 2, 3, 4, 5, 6 பின் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் அடிச்சிருப்பாங்க. இங்கே பாருங்க, கிரவுண்ட் அடிச்சிருக்காங்களா, தேர்ட் பின்னும் சிக்ஸ்த் பின்னும் கிரவுண்ட் அடிச்சிருப்பாங்க. அதில் சிக்ஸ்த் பின்ல பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்கை மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டுரும். அந்த கிரவுண்டுக்கு போகிற ட்ராக்கை நம்ம கட் பண்ணிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 2K ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம சால்டரிங் பண்ண போகிறோம். இதை நான் எதுனே டெஸ்ட் பண்ணேன், அதனால இதை நான் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ பக்காவாக வேலை செய்யும், நான் சொல்கிறது அப்படியே நீங்கள் ரெடி பண்ணுங்கள், பக்காவாக வேலை செய்யும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 6th மீனில் பார்த்தீங்கன்னா ஒரு 2K ரெசிஸ்டர் வந்து நம்ம சால்டரிங் பண்ணிடணும். அதுக்குனா இந்த ட்ராக் கட்டாக இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு மல்டிமீட்டரில் பசர் மோடில் போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கும் வச்சு பார்க்கணும். இதுக்கு இதுக்கும் வச்சு பார்த்தா நம்பர் மட்டும்தான் ஓடும். அப்படி நீங்கள் இது ஷார்ட் பண்ணாமல் இருந்தால் நம்ம பசர் சவுண்டு கேட்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, கெப்பாசிட்டர். இதை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சால்டரிங் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2K ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சால்டரிங் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டர் நான் எடுத்திருந்தேன் பார்த்தீங்களா, இந்த கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னா நான் லெட் வச்சுட்டேன். இந்த கெப்பாசிட்டரோட ப்ளஸ்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் அவுட்புட் எடுக்கிறோம்ல, அதாவது ஸ்பீக்கர் அவுட்புட் இங்கே இருக்க பாருங்க, எஸ்பின் போட்டிருக்க பாருங்க, அதான் ரெண்டு ஸ்பீக்கர் அவுட்புட்டு. அதாவது இதில் ஒரு ஸ்பீக்கர் தான் கனெக்ட் பண்ண முடியும். இது ப்ளஸ் இது மைனஸா, அப்படி தான் இது மைனஸ் இது ப்ளஸ்ஸாக நம்ம கனெக்ட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதிலே தான் நம்ம ரெண்டு ஸ்பீக்கரோட அவுட்புட்டு எடுத்துக்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா கிரவுண்டு பார்த்தீங்கன்னா காமனாக நம்ம பாடியில், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அடிச்சிருவோம் காமனாக கிரவுண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லெஃப்ட் ஸ்பீக்கரும் இது ரைட் ஸ்பீக்கரும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதை நான் எப்படி நான் கனெக்ட் பண்ணோன்னா, ஒரு கெப்பாசிட்டர் எடுத்திருக்கேன், அந்த 1000 MFD கெப்பாசிட்டர். அதை எடுத்து இந்த ப்ளஸ் பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்து இந்த இடத்துல இந்த ஸ்பீக்கர் அவுட்புட்லேயும், இன்னொரு கெப்பாசிட்டர் எடுத்து இந்தாண்ட ஸ்பீக்கர் அவுட்புட்லேயும் நம்ம கனெக்ட் பண்ணணும். அதை நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மோனோஸில் இருக்க மாதிரி ஸ்பீக்கர் அவுட்புட் இருந்து பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கெப்பாசிட்டர் வந்து சால்டரிங் பண்ணிட்டேன். ப்ளஸ் எடுத்து இதுலேயும் மைனஸ் எடுத்து நம்ம டேரெக்டாக அப்படியே வச்சிருக்கோம், இது கனெக்ட் பண்ணாமல். அதுபோல் அந்தாண்ட சைடு நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரோட லெஃப்ட் சைட் ஸ்பீக்கரோட ப்ளஸ் எட்டு வந்து இதுலேயும், ரைட் சைட் ஸ்பீக்கரோட ப்ளஸ் எட்டு வந்து இதுலேயும் கொடுத்துடணும். அந்த ரெண்டு ஸ்பீக்கரோட கிரவுண்டு எடுத்துகிட்டு வந்து காமனாக நம்ம எடுத்துகிட்டு வந்து இந்த கிரவுண்டில் அடிச்சிடலாம். அவ்வளோதான். இதை நம்ம அடிச்சுட்டு நம்ம வந்து டெஸ்ட் பண்ண வேண்டியதாக அடுத்து ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்து. வாங்க உங்களுக்கு நான் இது சால்டரிங் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு இன்னொன்று பண்ண வேண்டியது இருக்குது. இந்த 7th பின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 7th பின்லேருந்து இந்த இடத்துல ஒரு 15K ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிருப்பாங்க, ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ்னு. அந்த 15K பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா 7th பின்னு, 6th பின்ல பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல 2K ரெசிஸ்டர், அது பக்கத்து பின்லேருந்து அப்படியே பாருங்க இந்த இடத்துல கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் பாருங்க, அப்படியே இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்களா, தோற இருங்க போர்டை திருப்பி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 15K ரெசிஸ்டருக்கு ஸ்ட்ரைட்டாக பாருங்கள், அந்த இடத்துல இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 15K ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெசிஸ்டரை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடணும், ஒரு லேக ரிமூவ் பண்ணாலே போதும். நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு டெஸ்டிங் எப்படின்னு காமிக்கிறேன். ரொம்ப இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்பீக்கர் சால்டரிங் பண்ணுறது அப்படியே காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 6-inch ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறேன், தோ தான் இருக்குது எதிர்க்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருந்தால, அதோட நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு லெஃப்ட் சைடோட கெப்பாசிட்டரை லெஃப்ட் சைட் ஸ்பீக்கரோட பாசிட்டிவ் டெர்மினல் எடுத்து நான் இங்கே கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணோன்னா, இந்த ரைட் சைடு ஸ்பீக்கருக்கு பார்த்தீங்களா அதோட ப்ளஸ்ஸு, அதாவது அதோட ப்ளஸ் எடுத்துகிட்டு வந்து நான் இந்த கெப்பாசிட்டரோட மைனஸ் கூட கனெக்ட் பண்ணுறேன். இருங்க சால்டரிங் பண்ணுறேன். அன்பா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பீக்கரோட ப்ளஸ்ஸு நான் கனெக்ட் பண்ணிட்டேன், இந்த ஸ்பீக்கரோட ப்ளஸ்ஸும் அந்த ஸ்பீக்கரோட ப்ளஸ்ஸும். இப்போ ரெண்டு கிரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரவுண்டு பார்த்தீங்கன்னா வச்சு காமனாக நம்ம வந்து நெகட்டிவ் சப்ளை கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதில் நம்ம சால்டிங் பண்ண போகிறோம். அதாவது இந்த ட்ராக்ல பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ், அந்த நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பீக்கரோட கிரவுண்டு எட்டு வந்து நான் அதில் அடிச்சிருவேன். நான் அப்படியே அடிக்கிறேன் பாருங்க, சால்டிங் பண்ணுறேன். கரெக்டாக சால்டரிங் பண்ணணும் கிரவுண்டில், பக்கத்து ட்ராக்ல டச்சாகவும் சால்டரிங் பண்ணுங்க, ரெண்டுத்தையும் சால்டரிங் பண்ணணும்.
பாத்தீங்கன்னா நம்ம கிரவுண்டே சால்டரிங் பண்ணியாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம பவர் சப்ளை கொடுக்க போறோம். இதுக்கு 12 வோல்ட் பவர் சப்ளை பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுக்கணும். இது பிளஸ் இது மைனஸ் கொடுத்துட்டு அடுத்து நான் உங்களுக்கு சொல்ற மாதிரிங்க. அடுத்து கொடுத்துட்ட உடனே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மோனோ ஐசி இருக்கும் போதே நம்மளுக்கு ஒரு ஆடியோ இன்புட் இருக்கு பாத்தீங்களா. அந்த ஆடியோ இன்புட் பாத்தீங்கன்னா ஒன்னு லெஃப்ட் சைடா இருக்கணும் இல்ல ரைட் சைடா இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம 2K ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ண பாத்தீங்களா, அதை வர எனக்கு காமிக்கிறேன். இந்த 2K ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ண பாத்தீங்களா, இது ஒரு ஆடியோ இன்புட். இது பாத்தீங்கன்னா லெஃப்ட் இல்லைன்னா ரைட்டா இருக்கும், மாறி மாறி இருக்கும். இருங்க நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன், இப்ப புரியாது உங்களுக்கு வராதுங்க. நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா நான் பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன், 12 வோல்ட் சார்ஜர்லேருந்து கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணு ஐசி வாங்கும் போதே ஒரு ஆடியோ இன்புட் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது வர இருங்க காமிக்கிறேன். இந்த செகண்ட் பின் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு 2K ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் கை வச்சு பார்த்தாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். இன்னொரு ஸ்பீக்கர் ஒர்க் ஆகாது. இப்போ நம்ம வந்து இன்னொரு 2K ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பின்ல பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண பார்த்தீங்களா, அதில் நீங்கள் கை வச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரைட் சைட் ஸ்பீக்கர் வந்து ஒர்க் ஆகும். இதே தான் சிம்பிள் கான்செப்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து இதில் ஒரு ஆடியோ இன்புட்டும் இதில் ஒரு ஆடியோ இன்புட்டும் கொடுக்க போகிறோம். கிரவுண்டை பார்த்தீங்கன்னா காமனாக எடுத்து நம்ம வந்து இந்த பவர் சப்ளை கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கிரவுண்ட்லேயே நம்ம வந்து அடிச்சிடலாம். இது போல் நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் ஆகும். இதை இப்போ நான் சவுண்ட் குவாலிட்டி லாஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோ இன்புட் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ண பாருங்கள், ஃபுல் சவுண்ட் வைக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா பக்கா வேலை செய்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க நண்பா.